வெளிநாடுகளில் வேலை செய்கிற தமிழர்கள் மட்டும் இல்லைங்க, இந்தியர்கள், இந்தியாவில் உள்ள மக்கள்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து இந்த ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க. அதுக்கு வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குவைத்தில் ஏற்பட்ட தீ விபத்து தாங்க. இந்த தீ விபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் வந்து 45 பேர், மொத்தம் 50 பேர் இறந்துருக்குறாங்க. அதில் நான் இந்தியாவை சேர்ந்தவங்க மட்டும் 45 பேர் இறந்துட்டாங்க. அப்படியே என்ன சொல்கிறது, எல்லாம் அப்படியே பதறி போய் உட்காந்துருக்காங்க. ஊரே அப்படியே உறைஞ்சி போன மாரி எல்லாம் வந்து இந்த டிவி ஆன் பண்ணி இந்த நியூஸை கேட்கும்போது, ஏன்னா அந்த காலம் மாரி கிடையாதுங்க. இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு முன்னெல்லாம் ஒரு கிராமத்தில் ஒருத்தவங்க இல்லை 5 கிராமத்துக்கு ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறதே வந்து பேரதிசயம். இன்றைக்கெலாம் வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் 10 பேர், 15 பேர், 20 பேர் எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த கிராமப்புறத்தில் உள்ள மக்கள்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சிட்டு தான் வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் அழுது பிடிச்சிக்கிட்டு கிடக்குங்க. அதே வீட்டுக்கு எப்போ ஃபோன் பண்ணிங்க, வேலை வெளிநாடுகளில் வேலை செய்கிற பையனாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் என்னாங்காச்சு ஏதாச்சும் ஃபோன் பேசி வச்சிட்ருக்காங்க. இந்த வெளிநாட்டு வேலை செய்கிற நண்பர்களுக்கு என்ன தயவு கூர்ந்து இதை வந்து பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நீங்கள் வேலைன்னு ஓடிக்கிட்டு வச்சிட்ருக்காதிங்க. காலையில் எழுந்துச்சி உங்களால் வேலைக்கு போகிற பிஸியில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுங்க. சாயந்தரம் வந்து ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாழ்நாளில் டைம் குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த ஃபோன் காண்டாக்ட் மட்டும் தான். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நண்பர்கள் 3 நாளைக்கு ஒருக்க, 2 நாளைக்கு ஒருக்க கால் பண்ணுறீங்க. கேட்டால் வந்துட்டு வேலை டயர்டாகும். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உங்களுக்காக ஒரு குடும்பம் இருக்குது, உங்களை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசும்போது தான் உங்களுக்கு ஒரு ஆறுதலாகவே இருக்கும். சரி, நம்ம இந்த எப்படின்னா சண்டை பிடிச்சாலும் சரி தான், சந்தோஷமாக பேசினா சரி தான், ஒரு வார்த்தை பேசிடுங்க அவங்க சரி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. இப்போ வந்து அந்த குவைத்தில் வந்த இன்சிடெண்ட்டை பார்ப்போங்க. என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா, குவைத்தில் வந்து பார்த்திங்கன்னா NPTC அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டலுங்க. அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் வேலை செய்ய, அந்த குவைத்தில் வேலை செய்கிறவங்க வந்து அந்த அங்கே ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் தங்கணும் அப்படிங்கிறத விட வந்து அதிகப்படியாக தங்கணும் அப்படிங்கிறதுக்காக காசு, இப்போ அதான் காசு ஆசை யாரை விட்டுருச்சு, அதனால் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த உள்ளார வந்து பெரிய ஹாலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு செங்கல் வச்சு தடுப்போம் பாருங்கள், ஒரு செங்கல் முறைக்கு வச்சு தடுப்போமா, அதுமாரி தடுக்கிறதுக்கு வந்து அவங்க பிளாஸ்டிக்கால் வந்து பிளாஸ்டிக் செயற்கை பிளாஸ்டிக் மாரி அப்படி வச்சு 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 அதை தடுத்துட்டு, இது இந்த செக்ஷனில் நீங்கள் இருந்துங்க, இந்த செக்ஷனில் நீங்கள் இருந்துங்க அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ரூம் மாதிரி பிரித்து விட்டுருந்துருக்காங்க. ஸோ அப்போ அதில் வந்து ஆளுங்க போயிட்டு வந்துக்கிட்டு ஸ்டே பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க. அன்றைக்கிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் இரவு பணிக்கு போனதால வந்து இரவு நைட் டியூட்டி போனதெல்லாம் போயிட்டாங்க. அப்போ டே டியூட்டி பார்த்துட்டு நைட்டில் வந்து ஸ்டே பண்ணாங்க. ஏன்னா வெளிநாடுகள் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 hours வேலை போயிட்டு தான் இருக்கும். ரொட்டைனில் வந்து வேலைக்கு போகிறது வர்றது அப்படின்னு ஆளுங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து நைட் டியூட்டி போகிறவங்க போயிட்டாங்க, பேலன்ஸ்லாம் வந்து இங்கே ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதேமாரி இந்த தீ விபத்து ஆகும்போது ஏங்க ஏஞ்சி வந்துடக்கூடாதா போயிடக்கூடாதா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தாட்டு வரும். நம்ம ஊரில் வந்து சாதாரணமாக படுக்கும் போதே நம்ம வந்து அதிகாலையில் பயங்கர உறக்கம் வருங்க, தூக்கம் வரும். ஆனால் வந்து கடுமையாக வேலை செஞ்சுட்டு 8 hours டியூட்டினாலும் 1 hour 2 hour இங்கே வந்து வெளிநாடுகளில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து ஓட்டி 1 hour கிடைக்காது, 2 hour கிடைக்காதா, 3 hour கிடைக்காதா, இதை நமக்கு வந்துட்டோம் காலங்கள் போகிறதுக்குள்ள நம்ம காசு பார்த்தோன்னு சொல்லிட்டு இந்த ஓட்டிலாம் நிறைய பார்ப்பாங்க, குடும்பம் முன்னேற்றத்துக்காக தான். அப்படி ஓட்டி பார்க்கும்போது ரொம்ப டயர்டாயிருவாங்க. அந்த டயர்ட்னஸில் வந்து படுக்கும்போது அதிகாலையில் தான் அவன் வந்து நல்ல ஒரு உறக்கம் வரும். அப்பயும் அந்த அலாரம் சவுண்டு, ஊரெலாம் ஒரு அலாரம் எப்போ வைப்பாங்க அப்படின்னா அந்த படிக்கிற குழந்தைங்க வந்து காலையில் எக்ஸாம்னால் வைப்பாங்க, இல்லை எங்கேயோ கோயில் குளங்கள் இல்லை ஃபங்க்ஷனுக்கு போனால் வீட்டில் வைப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் வந்து அலாரம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் வெளிநாட்டில் வந்து இந்த அலாரம் சவுண்டு தான் அவங்களை அப்பா அம்மா மாதிரி உசி போட்டுக்கிட்டே இருக்கும். அது ஒரு சில டைம்லாம் அந்த அலாரம் சவுண்ட் அடிக்கும்போது ஏதோ வந்து நம்ம என்ன சொல்கிறது, யாரோ ஒருத்தன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற அளவு ஒரு பெயின் இருக்கும், சே அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சடா அப்படின்னு. ஸோ அதுமாரி அசதியில் உறங்கிக்கிட்டு இருக்கும் தூங்கிகிட்டு இருக்கும்போது அவங்க இந்தமாரி விபத்து ஆயிடுச்சு. இந்த விபத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 dozen சிலிண்டருக்கு மேலே வச்சுருந்துக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் ஷாக் ஆகும்போது அதில் வந்து ஃபயர் ஆகும்போது இது சிலிண்டர் பிடிச்சிருச்சுங்க. சிலிண்டர் பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபயர் ஆகும்போது எல்லாம் பிளாஸ்டிக்கில் ரூம்புகளை வந்து அங்கே தடுக்க வச்சிருந்தால, தடுத்து தங்குறதுக்கு அரை அறையாக பிரித்து வச்சிருந்தால வந்து பார்த்திங்கன்னா தீ வந்து ரொம்ப பரவிடுச்சு. அப்போ தீ வந்து பிடிக்கும்போது ஆளுங்க வந்து கீழே உடைந்துருக்காங்க, கேட்டு லாக்கு மேலே ஓடிருக்காங்க கேட்டு லாக்கு. அப்போ வந்து என்ன அப்படின்னா இவங்க ஓடியே ரொம்ப டயர்டாகிட்டாங்க. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு சிலவங்க வந்து குதிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து மேலேருந்து குதிச்சுக்கிறாப்புல அந்த ஜன்னலுக்கு நேராக அந்த சன் சைடு வச்சுருப்பாங்கள பாருங்கள், அதில் மண்டை அடித்து இறந்துருக்காப்புல 35 பேருக்கு மேலே வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 50 பேர் இறந்தது இல்லாமல் 35 பேருக்கு மேலே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறதா ஒரு தகவல். ஸோ உங்களுக்கும் தெரியும், நியூஸ் நீங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் வந்து ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அச்சஸ் கார்டு, ஏன்னா வந்து வேறு யாரோ வந்து நுழைஞ்சிடக்கூடாது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஹாஸ்டலில் எந்த அந்த இப்போ ஒரு நபர் வந்து அந்த ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்கன்னா அவங்களுக்கான அத்தாரிட்டி கார்டு கொடுத்துருப்பாங்க.
அந்த அச்எஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, அந்த கார்டு வச்சால் மட்டும்தான் போக முடியும் வர முடியும். ஸோ அப்படிங்கும்போது எலக்ட்ரிக்கல் ஷாக் ஆகும்போது அந்த அந்த சிஸ்டம் வந்து லாக் ஆகிருக்கலாம், அதனால் டோர் திறக்க முடியாது போயிடுச்சு. ஸோ அப்படிங்கும்போது போராடி இருக்கும்போது அதில் ஒரு உடல் வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்து கருகியிருக்கு. அப்போ அவங்க அந்த உடலை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து தான் வந்து ஊருக்கு அனுப்புகிறதாக இருக்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடக்கும்போது நம்ம நாட்டிலேருந்து வந்து இந்திய கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த டைம் ரொம்ப ரொம்ப பாராட்டு தெரிவித்தாகணும். ஏன்னா சடன் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க, போய் இந்திய இராணுவத்தை அனுப்பி விட்டு அங்கே விமான இந்திய இராணுவ விமானத்தை அனுப்பி விட்டு குவைத்துக்கு அங்கே உள்ள சடலங்களை வந்து இறந்து போன உடல்களை வந்து இங்கே கொச்சின் ஏர்போர்ட்டுக்கு வந்து நேற்று கொண்டு வந்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 35 உடல்களை இறந்த உடல்கள் மட்டும் வந்து இங்கே கேரளா கொச்சின் ஏர்போர்ட்டில் இறக்கிட்டு பேலன்ஸ் உள்ளது வந்து டெல்லியில் பேலன்ஸ் உள்ள உடல்கள் வந்து டெல்லியில் இறக்கிறதா இருக்காங்க. ஏன்னா வந்து டெல்லியில் இறக்கிட்டு அங்கே உள்ள மாநிலங்களுக்கு வந்து தரவழி ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பலாமல் இங்கே வந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளாவை சார்ந்தவங்க. இப்போ இந்த ஏர்போர்ட்டில் நடக்கிற சம்பவம் நேற்று நியூஸில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்னாவே தன் கணவன் தன் குழந்தைங்க வந்து வெளிநாடு போயிட்டு லைஃப்பில் நல்லபடியாக சம்பாதிச்சுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அழுகை இருந்தாலும் ஒரு சந்தோஷத்தில் அனுப்பிச்சு வைப்பாங்க. அதே திரும்ப வரும்போது நம்ம பிள்ளைங்க வந்துருச்சு, நம்ம ஹஸ்பண்ட் வந்துட்டா, நம்ம அப்பா வந்துட்டானு அந்த பிள்ளைங்க அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ சந்தோஷமாக காத்துட்ருக்க வேலையில் நேற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கதறி அழுதுகிட்டு ரொம்ப 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 கதறி அழுதுகிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, நாம் தான் நமக்கு வந்து ஒரு மனுஷனை பார்க்கும்போது ஒரு சாதாரண அவன் என்னடா ஒன்றும் இல்லை டே அவன் இப்படா இப்படா அப்படின்னு தோணும். ஆனால் ஒரு ஒரு மனுஷனுக்கும் பின்னாடி வந்து அவன் குடும்பம் இருக்குது, அந்த குடும்பத்துக்கு அவன் ஹீரோவாக இருப்பான். ஸோ அப்படி வந்துட்டு அந்த தலைவனை இழந்துட்டு அந்த குடும்பங்கள் வந்து நேற்றுக்கு பதறல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. அப்படி அந்த சமயத்தில் வந்து கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்துட்டு எல்லோரும் கண்ணீர் அணிஞ்சு அஞ்சலி செலுத்திட்டு மக்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போனாங்க. அப்போ இந்த தமிழ்நாட்டு நியூஸை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த ராமநாதபுரம், திருச்சி, தஞ்சாவூர், விழுப்புரம், திண்டிவனம், சென்னை இப்படிலாம் வந்துட்டு திண்டுக்கல் இவங்களாம் சார்ந்தவங்களாம் இறந்துருக்காங்க, ஒரு 7 பேர். ஸோ அதில் வந்து ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா 26 வருஷங்கள் ஒர்க் பண்ணியிருக்காப்புல, அவருக்கு வந்து முதுமை காரணமாக இல்லை வீசா காரணம் முடிஞ்ச நிலையை இன்னும் ஒரு 2 வாரங்கள் வந்து ஊருக்கு வரதாக இருந்திருக்கு. அப்புறம் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் சேர்ந்தவர் வந்து பார்த்திங்கன்னா 28 வயசு, இப்போ தான் வீட்டு கிரகப் பிரவேசம்லாம் வந்துட்டு போயிருக்காப்புல. அப்புறம் செஞ்சியில் வந்துட்டு அவர் வந்து எங்கள் சென்னையிலையும் அதுமாரி சென்னையில் இறந்தவங்க அந்த அவங்களோட மனைவி சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கார் ரொம்பவும் போல்டானவர், அவரெல்லாம் இறந்துருக்க மாட்டார் வச்சிருக்க மாட்டார் வேற யாரோ, ஏன்னா இந்த சம்பவம்லாம் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்ப ஜனங்கள்லாம் வந்து பதறிக்கிட்டு கிடக்கு. அப்புறம் ஒரு தாய் வந்துட்டு என் பையன் 2 நாளைக்கு ஒர்க்கப் பேச 3 நாளைக்கு இன்னைக்கு தானே பேசுனா வச்சேன், என் பிள்ளை நைட்லாம் பேசிட்டு தானே வச்சுதான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு அடித்து பிடிச்சிட்டு கிடக்குங்க. ஸோ ரொம்ப இது வந்து வருத்தத்துக்குரிய விஷயந்தான். என்ன சொல்கிறது, நம்ம வெளிநாடுகளில் வந்து வாழ்க்கையில் சம்பாதிச்சு நல்லபடியாக ஊருக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது இதுவுமே இது யாரும் எதிர்பாராத ஒரு விபத்து தான். இந்த விபத்தில் வந்து இவ்வளோ பேர் தவறுனதால வந்து அந்தந்த குடும்பங்களை வந்து பதறிட்டு, அந்த குடும்பங்களை பதறது மட்டும் இல்லைங்க, எல்லாமே வெளிநாட்டில் வேலை செய்கிற குடும்பங்களுக்கு எல்லாமே ஒரு பயம் வந்துருச்சு. ஒரு சில குடும்பத்தெல்லாம் வந்து ஃபோன் பண்ணி அங்கே வந்துருங்க, காசு பண்ணலாம் வேணாம் வாங்க, பாதுகாப்பாக இருந்தால் இருங்கள வந்து சேருங்க, என்னங்க இங்கே இருக்கிற கஞ்ச காயினே குடிச்சிட்டு இங்கே வாழ்ந்துக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்புகள்லாம் நிறைய வந்துகிட்ருக்கு. அது சிங்கப்பூர், மலேசியா, மற்ற நாடு வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த அழைப்புகள்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது அதோட வேல்யூ தெரியாங்க, இழந்த பிறகு தான் அதோடய வேல்யூ. இப்போ அந்த ராமநாதபுரத்தை சேர்ந்தவங்களும் வந்து ரொம்ப வந்து பெரிய வயசுங்க அவருக்கு. அப்போ அவங்கம்மா அந்த குழந்தைங்க வந்து அடுத்து வந்து வாழ்க்கைங்க வந்து ஒரு ரிலே மாதிரிங்க, ஒரு ஓட்ட பந்தயம் தான். அடுத்தடுத்து ஒரு ஜெனரேஷன் ஓடிச்சா அடுத்த ஜெனரேஷன் ஓடணும். அடுத்து இப்போயும் சொல்கிறேங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்கள் வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு இந்த 10 ஆண்டு 20 ஆண்டு 25 ஆண்டு 10 ஆண்டு 15 ஆண்டு அப்படிலாம் வந்து இங்கே ஓட்டிக்கிட்டு இருக்காதிங்க. அது பெருமை கிடையாதுங்க, வறுமை தான். வந்தீங்களா பணம் சம்பாரிச்சா சம்பாருங்க, இல்லைன்னா வந்து அனுபவத்தை சம்பாரிச்சிங்களா, இதை வச்சு போய் என்ன தொழிலில் இங்கே வேலை செய்கிறீங்களோ அதே வேலையை போய் ஊரில் செய்யுங்க, ஊரில் செஞ்சு குடும்பத்தோடு வாழுங்க, நல்லதோ கெட்டதோ அப்படின்னு வாழ ஆரம்பிச்சிருங்க. இப்போ இவ்வளோலாம் பேசுகிற நீலாம் போகலடா, நானும் கிளம்பிடுவோங்க, அதுக்கான பிளானிங் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, நானும் கிளம்ப தான், எல்லாமே கிளம்பி நம்ம வந்து எல்லாம் பேசிட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து ஊரில் டக்குன்னு போய் செட்டில் ஆகும். வந்தமா சம்பாரிச்சுமா, சம்பாதிக்கிறது கிடைக்கலன்னா நமக்கு அனுபவம் கிடச்சிருக்கு, இவ்வளோ கஷ்டப்படணுமா போகணுமா, இங்கே படுற கஷ்டத்தை காவாசி ஊரில் போட்டோம்னா நம்ம ராஜா மாதிரி வாழலாம். ஏதோ பிஸ்னஸ் பண்ணால் பெரிய அமௌண்ட்டு வேணும், சின்ன அமௌண்ட் வேணும் அப்படின்னா இருக்கிறத வச்சு வாழ கற்றுக்கணுங்க. இழந்த பிறகு வந்து கற்றுக்கிட்டு என்ன, அவரெலாம் ஒரு 26 ஒரு சிலவங்க வந்து 26 பேர், 26 வருஷம், 30 வருஷம், 15 வருஷம், 16 வருஷம் அப்படி இந்த வருஷங்களை வந்து அதிகரிக்க வந்து பார்த்திங்கன்னா அது பெருமை கிடையாதுங்க. இந்த நாட்டில் நான் 3 வருஷம் இருக்கிறேன் அப்படிங்கிறது பெருமை கிடையாது, வறுமை தாங்க.
அப்போ சரியான முறையில் வந்து நீங்கள் வந்து அந்த ஃபண்டை வந்து நீங்கள் சரியான முறையில் வந்து நீங்கள் அனுப்பி அது சரியான முறையில் வீட்டில் யூஸ் பண்ணிக்கல வச்சுக்கல, திரும்ப 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 வந்துட்டு போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்றைக்கி எல்லாம் அடித்து பிடிச்சி கதறிக்கிட்டு கிடக்கிறாங்க, இதில் என்ன வரப்போகுது சொல்லுங்கள்? ஒன்றும் வரப்போகிறது கிடையாது, முடிஞ்சது முடிஞ்சது தான். வாழ்க்கையில் வந்து நல்லா தெரிஞ்சுங்க, பிறப்பு ஒன்று, பிறக்கிற அன்றைக்கி நமக்கு வந்து இறப்புங்கிற ஒரு இறப்புன்னு ஒன்று வந்து நம்ம கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. நம்ம வந்து யாரும் வந்து நாம் தான் இந்த உலகம் அழிகிற வரைக்கும் நம்ம இருப்போம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் வந்து ஏதோ வறுமையை போக்குறதுக்காக வெளிநாடுகளுக்கு வந்தோம், வந்தது வாஸ்தவம் தான். நல்ல வாய்ப்பு இருக்கா சம்பாதிப்போம், நல்ல வாய்ப்பு லேட்டாக்குன்னு ஊரில் போய் நம்மளை எங்கே பிறந்தமோ அங்கே இறக்கணுங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்து சம்பாரிச்சிக்கிட்டு சிக்கனமாக இருந்துட்டு ஊரில் போய் எல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி, பிஸ்னஸோ இல்லை ஊரில் ஏதோ விவசாயமோ ஏதோ பண்ணிக்கிட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கான வேலையை செய்யுங்க. அதேமாரி வேலை செய்கிற இடங்களை வந்து வந்து பாதுகாப்பாக இருங்க. ஒரு ஹாஸ்டலில் தங்கியிருக்கீங்கன்னா அசம்பிளி ஏரியா இருக்குது, எமர்ஜென்சி எக்ஸிட் எங்கே இருக்குது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹாஸ்டலில் தங்கி தான் வேலை இடத்துக்கு போனாலும் வேலை ஸ்டேட்டுக்கு போனாலும் இந்த இதுக்குள்ளே போய் ஒரு தணலுக்குள்ளே இறங்கி வேலை பாரு அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து திடீர்னு மூச்சு சுவாசம் வந்து மூச்சு முட்டுது அப்படின்னா நீங்கள் வெளியாகிறதுக்கான எக்ஸிட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஏதாவது ஒரு விபத்துனாலும் அங்கே எக்ஸிட் எங்கே அசம்பிளி ஏரியா எங்கே எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சு வச்சுட்டு ஒர்க் பண்ணணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடந்த பிறகு வந்துட்டு இதை இப்படி ஆயிடுச்சோ இது அப்படி ஆயிடுச்சோ இவங்க இப்போ இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். முதல்ல ஊரில் உள்ளவங்களுக்கு தான் இது சொன்னால் போது நீங்கள் நீங்கள் சரியான பொழவு பண்ணலையா வைக்கலையா அப்படின்னு சொல்லுவாங்க. ஊரில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு அனுப்பி விட்டிங்களா, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி தான், மனைவிகளாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் சரி தான், யாராக இருந்தாலும் அவங்கவுங்க வீட்டுக்காரங்களோ வீட்டு குழந்தைங்கள வந்து முடிஞ்சளவுக்கு அஞ்சாண்டு ஆறாண்டு சரியான முடிஞ்சால் பார்த்துங்க, செட்டில் ஆகுதா லைஃபு இல்லையா வாங்க இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஊர் கூப்பிட்டுங்க. நாளைக்கு வந்துட்டு இதேமாரி சம்பவம்லாம் ஏதோ ஒரு சம்பவம் நடந்தாலும் அதனால் வந்துட்டு நம்ம எல்லாமே இப்படி ஆயிரணும்னு சொல்ல முடியாது. ஆனால் இருப்பினும் நீங்கள் வந்துட்டு இது என்னங்க வாழ்க்கை, ஒருத்தர் வந்து 30 வருஷம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருப்பார் நீங்களே சொல்லுங்க. ஒரு 26 வருஷம் ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவர் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருப்பார்? கஷ்டத்தை தவிர வேறு ஒன்றுங்க. இப்போ காலையில் 5 வேலைக்கு போயிருப்போம் வந்துருப்பார், மாதம் வீட்டுக்கு காசு அனுப்பிடுவார், வேறு என்ன அவருக்கான வாழ்க்கை வாழ்ந்துருக்க போகிறாரு? அதேமாரி தான் வந்து நீங்கள் அவங்க மட்டும் இல்லை, நீங்கள் மட்டும் என்ன வாழ்க்கை வாழ்ந்து அவங்க வெளிநாட்டு அனுப்பி நீங்கள் மட்டும் என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்க போகிறீங்க? ஒன்றுமே கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு வேலைங்க வந்து வெளிநாட்டுகளுக்கு நம்ம வேலைக்கு வர்றது தவறு கிடையாது, நம்ம சம்பாதிக்க தவிர சீக்கிரம் போயிட்டு செட்டில் ஆயிருங்க. ஒரு 5-10 ஆண்டுக்குள்ளே போய் ஊரில் செட்டில் ஆயிருங்க. அதை விட்டுட்டு 20 ஆண்டு 30 ஆண்டுனா அப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துட போகிறோம், வாழ்ந்துட முடியும்? ஸோ அப்போ வந்துட்டு இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும் போது வைக்கும் போது எல்லாேருக்கும் பதறிக்கிட்டு தான் வச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ என்னோடய தம்பி வந்து பாரதி வந்து ஹோட்டலில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், தம்பி என்ன நிலவரம் எப்படி அப்படின்னு கேட்டேன். குவைத்தில் ஆனால் இதுமாரி தான், இதுமாரி தூங்கிட்டு இருந்தாங்க, அதனால் நிறைய பேரால் வந்து ஏஞ்சி இது பண்ண முடியல, தூக்க கலக்கத்தில் இறந்துட்டாங்க. இன்னும் சரியான அப்டேட் வந்து எனக்கு தெரியல, வேலை செய்கிற இடத்த உங்களுக்கே பரவாயில்ல இவ்வளோ நியூஸ் தெரிஞ்சிருக்கு, எங்களுக்கெல்லாம் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. ஸோ அதனால் வந்துட்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க வந்து நல்லா முடிவு பண்ணிக்க, உங்களுக்காக உங்கள் குடும்பம் வந்து ஊரில் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணுறதாலும் சரி தான், ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறதாலும் சரி தான், இல்லை ஒரு வேலை ஸ்ட்ரைட்டாக தான் சரி தான், இல்லை எங்கே போனாலும் ஒரு ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வந்து பாதுகாப்பாக வச்சா மட்டுமே சரியாகும். நீங்கள் இருக்கிறங்கிற நம்பிக்கையில் தான் வீட்டில் வந்து மழை போல் நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்துட்டு எங்கே வேலை செஞ்சாலும் உங்களுக்கு வந்து இந்த வேலை செய்ய முடியும் அப்படின்னா செய்யுங்க. அது ரிஸ்க்கு, மோர் ரிஸ்க் இருந்தால் கண்டிப்பாக நல்லா முடியாது அப்படின்னு சொல்லி பின் வாங்கிக்கிங்க. மோர் ரிஸ்க் எடுத்து எந்த வேலையும் பார்க்காதீங்க. மோர் ரிஸ்க்னால் இப்போ வேலை செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். மோர் ரிஸ்க்னால் 5 பேர் செய்கிற வேலை நான் ஒரு ஆள் செஞ்சு முடிச்சிடறேன் அப்படின்னு போய் எந்த ஒரு விஷயம் தலையிடாதீங்க. பாதுகாப்பான முறையில் வேலை பாருங்கள். எந்த அந்த ஒரு வேலை நடக்குதுன்னா அந்த வேலை ஸ்ட்ரைட்டில் என்ன பாதுகாப்பு உபகரணங்களை யூஸ் பண்ணணுமோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரைட்னா கண்டிப்பாக ஹெல்மெட்டு ஷூ கரெக்டாக இருக்கணும்னா கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஒரு வெல்டிங் ஷாப்னா கண்ணாடி கண்ணில் போட்டு ஹெல்மெட்டு எல்லாம் வந்து என்ன சேஃப்டி சொல்கிறாங்களோ அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதேமாதிரி தங்கியிருக்கிற இடத்துல வந்து அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து என்ன அங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ முடிஞ்சளவுக்கு விபத்தை தவிர்த்து நம்ம ஊரில் போய் நல்லபடியாக போய் சேரணும். அதுக்கு இறைவனை வேண்டும்.